ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அமைந்துள்ள கூட்டரங்கில் இன்று கொரோனா நிவாரண நிதி வழங்குதல் மற்றும் வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடைபெற்றது. தமிழக முதல்வரின் ஆணைக்கு இணங்க கொரோனா பரவலை தவிர்க்கவும் தடுக்கவும் முழு ஊரடங்கு. 15/5/2021 இன்று சனிக்கிழமை காலை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வருகை தந்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கொரோனா நிவாரண நிதி முதல் தவணை ₹2000 மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் வைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் பொதுமக்கள் கட்டுப்பாடுகளை மதிக்கிறார்களா, கொரோனா நோய் தொற்று வைரஸ் பரவல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவரை ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் அனைவரும் வீடுகள் மற்றும் மருத்துவமனையில் 14 நாட்கள் தனிமையில் உள்ளார்களா என சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ளுதல், மாவட்டத்தில் நோய் தொற்று முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசப்பட்டது. இக்கூட்டத்தில் ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம், திருவாடனை, பரமக்குடி ஆகிய 3 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகா, IPS, வருவாய்த்துறையினர் சார் ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் டிவி மாவட்ட செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு.